ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்குறோம். அது இல்லாமல் நம்மளுடைய டாக்டர் ஷர்மிகா சொன்னது தாங்க. அவங்க வந்து டெய்சி ஹாஸ்பிட்டல், அவங்க வந்து சொன்ன நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸே கிடையாது, ஃபுல்லாக ஹெர்பல்ஸ் தாங்க, நல்லாயிருக்கும் அவங்களோடது. நானும் வந்து இப்போ 3 தடவை ட்ரை பண்ணிட்டேங்க, அதான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 வந்து நம்ம எக் எடுத்துக்கிறோம், 2 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 2 எக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் லாங் ஹேர்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க, ஏன்னா நம்ம அந்த எல்லோ வந்து எடுக்கக்கூடாது, ஒயிட்டு மட்டும் தான் அவங்க சொன்னாங்க. ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் வந்து தயிர் வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. நம்ம 2 நல்லா பீட் பண்ணணுங்க, அதில் தான் இருக்குது. அவங்க சொன்ன இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணேங்க, நல்லா ஷைனிங்காக இருந்துச்சுங்க முடி. வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடச்சிதுங்க. முடி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொட்டாமல் நல்ல ஷைனிங்காக பளபளன்னு இருந்தது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதில் தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட்டமே நமக்கு கிடச்சிரும். அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேரை வந்து பார்ட்டு பார்ட்டாக எடுத்து அவங்க அழகாக செஞ்சே காமிச்சிருந்தாங்க, பாட் பாட்டாக எடுத்து அந்த முடியில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் மைல்டு ஹெர்பல் ஷாம்பாக வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும். கெமிக்கல் ஷாம்பு வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு ஹெர்பல், நெல்லிக்காய் இல்லை வெந்தயம் என்ன இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் எடுத்து வாஷ் பண்ண சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க. இந்த மாதிரி வந்து பாட் பாட்டாக பிரித்து நீங்கள் நல்லா ஊற வச்சு நீங்கள் தலையை வந்து மைல்டு ஷாம்பில் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து முடி பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஏன்னா எல்லாமே ஹெர்பல்ங்கிறனால நம்ம தைரியமாக ட்ரை பண்ணலாம், கெமிக்கல்ஸ்னால் தாங்க நமக்கு பயம். அதே சமயத்தில் வந்து நம்ம இதை போட்டுட்டு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிவிட்டு டவலை வந்து நாங்கள் டவலில் வந்து ரொம்ப நேரம் வந்து தலையில் வந்து கட்டி இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கட்டிவிட்டு சன்லைட்டில் வந்து நீங்கள் தலையை காய வைங்க. அதே சமயம் ஃபேன் இருந்தால் ஃபேனில் காய வைங்க. ஆனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாமல் காய வைக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எங்கேயாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கிளம்பும்போது இதை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் ஹேராக இருக்கும், நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாரம் 1 தடவை இந்த ஹேர் மாஸ்க்கை போடுங்க. உங்களால் முடியல அப்படின்னா 2 வாரத்துக்கு 1 வாரம் போடுங்க. அவ்வளவு நல்ல ஒரு பேக்காக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.